வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 9, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 நவம்பர் 6 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி நிலவரம். அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. அதேபோல் வங்கக்கடலில் இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா இறங்கி பாக்ஜல சந்தி வழியாக வெளியேறி தமிழகத்திற்கு இணையாக வடதமிழகம் வழியாக தீபாவளிக்கு பிறகு நேற்று வடதமிழகத்தை ஆந்திர எல்லையோரம் அடைந்த நிகழ்வானது, அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி, தற்பொழுது ஆந்திர கரையோரம் இன்று தேதி 6 சரியாக அந்த தேதியில் வந்தடைந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தெற்கு அரைக்கோள காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது அந்த நிகழ்வை நோக்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று திசை மாறி இருக்கிறது. குமரிக்கடல் காற்று, இலங்கையோட காற்றெல்லாம் தெற்கு நோக்கி திசை மாறி இருக்கிறது. அரபிக்கடல் காற்றை அரபிக்கடல் நிகழ்வு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. வங்கக்கடல் காற்றை, அதாவது வடகிழக்கு பருவக்காற்றை, வட இந்திய குளிரலையை ஆந்திர எல்லையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு தடுத்து அதோடு நிறுத்தி வைத்திருக்கிறது, அதன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அதை தாண்டி தமிழகத்திற்குள் காற்று நுழையவில்லை. ஆக தமிழகத்திற்குள்ள மூன்று பக்கமும் நிகழ்வு இருக்கிற காரணத்தினால கடற்காற்று நுழையவில்லை. அதனால் நேற்றைக்கு வெப்பநிலை உயர்ந்து வெப்பசரண இடிமழை தமிழகம், கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி, காரைக்கால், மாகே எல்லாமே பொழிந்தது. நேற்றுபோல் இன்றைக்கும் வெப்பசலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சி மழை, அதாவது இம்மூன்று பக்கம் நிகழ்வு இருந்தும் கடற்காற்று உள்ள நுழைய சாதகமில்லை. வெப்பநிலை உயர்கிறது, புழுக்கம் அதிகமாகிறது. இதனால் காற்று சுழற்சியோடு இணைந்த வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை மழையாக மாற்றி இடிமழையாக கொடுத்தது. அதேபோல் இன்றும் நாளையும் இருக்கும். இன்று நவம்பர் 6 தேதியும் நவம்பர் 7 நாளையும் மாலை மதியத்திற்கு மேல், மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் இடிமழை ஆங்காங்கே வலுத்திருக்கும். எல்லா இடங்களுக்கும் பரவலாக பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி வலுத்து பெய்யும். இந்த நிலை நாளை 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மாறி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பின் புதிய காற்று சுழற்சி தமிழகத்தோட இணைப்பை ஏற்படுத்தி அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதனுடன் இணைந்த காற்று சுழற்சி தமிழகத்தோட இலங்கையோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழையை மீண்டும் தொடக்கி படிப்படியாக வலுப்பெறச் செய்யும். வரக்கூடிய 8 தேதி திங்கட்கிழமை முதல் அதிகாலை முதல் வடகிழக்கு காற்று தமிழகத்தில் நுழைய மழை தொடங்கிவிடும். வடகிழக்கு பருவமழையாக 8 தேதியை விட 9 தேதி கனமழை இருக்கும். 9 விட 10 தேதி இன்னும் மழைப்பொழிவு கூடும். அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கை நெருங்கி வந்து தமிழகம் நெருங்கி வந்து வரக்கூடிய 13 தேதி கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக நுழைந்து காற்று அச்சுறுத்தல் வேண்டாம், காற்று பயம் வேண்டாம், மழை தரும் நிகழ்வு. காற்று இருந்தாலும் பெரிய அளவில் காற்று இருக்காது, மழை தரும் நிகழ்வு. கடலூருக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக வட உள் மாவட்டங்கள் வழியாக தெற்கு கர்நாடகா வழியாக வடக்கு கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு போகும். இந்த நிகழ்வின் காரணமாக 8 தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் மழை 10 மேலும் கூடி 11, 12, 13, 14 தொடர் கனமழையாக பெய்து எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும். இதில் வடகடலோர மாவட்டங்கள் தொடர்ச்சியாக கனமழையாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே, அதாவது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், இது புதுக்கோட்டை, இது வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கும். மழைப்பொழிவு இது நிகழ்வானது கரை கடந்து அரபிக்கடலுக்கு செல்லும் என்பதனால் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் வகையில், எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழையை கொடுக்கும் வகையில் தென்னிந்தியாவிற்கே, அதாவது தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி, தமிழகம் எல்லாமே மழை கொடுத்து கொண்டு தான் அரபிக்கடலுக்கு போகும். இதனால் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு, கனமழை.
8 தொடங்கும் மழை 19 வரை, அடுத்த நிகழ்வு 17 மேலும் ஒரு நிகழ்வு வந்து 15-16 அந்தமான் கடற்பகுதியை தாண்டி வந்து 17 தமிழக கரையோரம் நிலைபெறும். 17, 18, 19 தேதிகளில் தமிழக கரையோரம் நிலைபெற்றிருக்கும் போது ஏற்கனவே 13 கரை கடந்த நிகழ்வு அரபிக்கடலில் இருக்கும். இருவேறு நிகழ்வு காரணமாக மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் தமிழகத்தில். 19 வரை இந்த வரக்கூடிய சுற்று இன்றும் நாளையும் தான் இடிமழை, அதன் மீது வழுக்கும் மழை. 19 வரை நல்ல மழை, கனமழை காத்திருக்கிறது. 20, 21, 22, 23 தேதிகளில் இடைவெளி தெரிகிறது. 4 இடைவெளி இல்லாவிட்டாலும் 2 இடைவெளி தெரிகிறது 20, 21, 22, 23 தேதிகளில். அடுத்தபடியாக அந்த நிகழ்வு இடைவெளி கொடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேலும் வரை இருக்கிறது. அதாவது 19 நிகழ்வுக்கு பிறகு, இடைவெளிக்கு பிறகு 24 புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நெருங்கி வந்து 24 30 வரைக்கும் நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கையை ஒட்டி வந்து அரபிக்கடலுக்கு போகும் மத்திய மாவட்டங்கள் வழியாக. இதன் காரணமாக மீண்டும் தமிழகம் எங்கும் இதில் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்லாம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இப்படிப்பட்ட வட மாவட்டங்கள்லாம் அதிக மழை பெறும். மீண்டும் டெல்டா மாவட்டங்களும் அதிக மழை பெறும். எல்லா மாவட்டங்களுமே நல்ல மழை பெறும். ஆகவே இந்த 30 நிகழ்வுக்கு பிறகு, 24 30 நிகழ்வு நிறைய மழையை கொடுத்த பிறகு மீண்டும் 1 4 ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வும் தாழ்வு மண்டலம்தான் கரையோரம் வந்து செயலிழந்து நீடிக்கும். இதன் காரணமாக டிசம்பர் 4 வரை மழைப்பொழிவு தொடரும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது டிசம்பர் 4 வரை மழை இருக்கிறது. இடையில் 20, 21, 22, 23 தேதி மட்டும் இடைவெளி. டிசம்பர் 4 வரை மழை இருக்கிறது. வரக்கூடிய ஒரு மாதத்தை பார்க்கும்போது டிசம்பர் 4 வரை, இடையில் 23 வரை, அதாவது 20 to 23 இடைவெளி. மீதம் எல்லா நாட்களும் பெரும்பாலான நாட்கள் கனமிக கனமழை நாட்கள். ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு என்பதனால் தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரை அறிவித்து கொண்டிருந்தால் காலம் விரயமாகும். எல்லோருக்கும் சமமான வானிலை தான், எல்லோருக்கும் ஒரே அளவான மழையாக தான் இருக்கும். ஒரு நாள் குறைவாக இருந்தாலும் அடுத்த நாள் அந்த இடத்துல பெய்துவிடும். ஆகவே தொடர்ந்து வானிலைக்குடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், முன்னெச்சரிக்கையுடன் இடுங்கள். நன்றி.